ஒருவர் ஆயுளை துல்லியமாக கணிக்க முடியுமா? குறிப்பாக ஒருவர் இளைஞராக ஆரோக்கியமாக இருக்கும் போதே இந்த வயதில் இறப்பார் என்று கணிக்க முடியுமா? அதற்கான கணிதத்தை கூற வேண்டுகிறேன். ஆயுர்தாய கணக்குகள் இருக்கு. உண்மையை சொல்லட்டுமா? சுய ஜாதகம் பார்ப்போம்ல, மனுஷனுடைய எதிர்காலம் இதுதானே. எப்போது நாம் இறப்போம் அப்படின்னு நம்ம கணிக்க மாட்டோமா? நம்ம என்ன ஞானி, நம்ம என்ன இது முற்றும் திறந்த முனிவரா? ஓரளவுக்கு ஜோசியம் தெரிஞ்சு போச்சு. நான் எப்ப சாவேன் அப்படின்னு நமக்கு ஒரு 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 மண்டையில ஒரு ஊரும் இல்லையா? என்ன தசாபக்தி கணக்குகள்ட்டு ஆயுர்தாய கணக்குகள் என்று சில விஷயங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி பாதக அஷ்டக அஷ்டம மாரகாதிபதினு அழுத்தி அழுத்தி சொல்றேன்ல, அந்த பாதக அஷ்டம பாதகாதிபதி, எட்டாம் அதிபதி, மாரகாதிபதி, இவர்கள் ஒருவருக்கொருவர் சஷ்டாஷ்டக நிலையில் இருக்கும்போது எப்போது அந்த சஷ்டாஷ்டக தசாபக்திகளின் தசாபக்தி வருகிறதோ, அந்த தசாபக்தி வரும் பொழுது அப்படியே கோச்சாரத்துக்கு அன்றைய கோச்சாரம், இன்னும் 30 வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த கோச்சாரத்தை பார்க்கணும். அதில்தான் எல்லாரும் இதாயிடுவோம். கோச்சாரத்தையும் இதே மேட்ச் பண்ணி பார்க்கணும். இது ஒரு முறை, சுகத்துவ சுற்றுமுள்ள முறையில அதைத்தான் பார்க்கிறோம். ஒரு பொருத்தம் பார்க்க வரும்போது ஒரு இளைஞனை வந்து எப்ப அவன் இறப்பான்னு பார்க்க முடியுமா? அப்படிலாம் பார்க்க முடியாது. ஆயுளை பார்ப்பது அவன் விபத்துக்குள்ளாக்கியோ மரண தருவாயில் இருக்கும்போது ஆயுளை பார்க்கிறோம். ஆனால் ஆயுர்தாய கணக்குகள் இருக்கின்றன. ஆயுர்தாய கணக்குகள் பிறந்த உடனேயே இவன் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்பான். அந்த காலத்து ஜாதகங்கள்ல ஒரு 700 ₹1000 ₹800 வாங்குவார். இவ்வளவு வருஷத்துக்கு எழுதி கொடுப்பார், தசாபக்தி ரீதியா எழுதி கொடுத்து இத்துடன் இவருடைய ஆயுள் முடிந்ததுன்னு எழுதி கொடுப்பாரு. ஆனா அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டா இருந்ததெல்லாம் இல்ல. ஒரு பெரிய விஐபி இப்போ வந்து 65-66 வயசு ஆயிடுச்சு. அந்த பெரிய விஐபி அவருக்கு 61 வயசுல என்கிட்ட தயங்கி தயங்கி அந்த நோட்டை காட்டினார். ஆயுர்தாய கணக்குப்படி 61 வயசுல அவருக்கு 61 அவருக்கு பிறக்கும் போது அவர் விஐபின்னு யாருக்கு தெரியும்? ஒரு நடுத்தர குடும்பத்துல, ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர். 61 வயதில் இத்துடன் இவருக்கு ஆயுள் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு 61 வயசுல அவர் என்னை பார்க்கும்போது 1 வருஷம் 1.5 வருஷம் வச்சு 59 வயசுல என்கிட்ட பார்த்துருப்பார். இப்பவே அவருக்கு 4 வருஷம் 5 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ அவருக்கு 65-66 வயசு இருக்கும். 61 வயசுல தயங்கி தயங்கி பிறந்தபோது எழுதப்பட்ட ஜாதகத்தை அப்படியே பரட்டிட்டு, இந்தா இதை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க, அந்த விரலை வச்சு காட்டினார். இத்துடன் இவருடைய ஆயுள் முடிஞ்சதுன்னு ஒரு தசாபக்தி அமைப்பு வாக்கிய கணித பஞ்சாங்க வேற போட்டு முடிச்சிட்டார். நான் அவர் அப்புறம் பிடிச்சி சத்த மாட்டேன். இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் இப்போ மனசுல வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. உங்களுடைய ஆயுள் 78 தாண்டியது, அது இப்போதைக்கு நீங்க கேட்க வேண்டாம். ஆனால் இந்த 61 வருஷத்துல உங்களுக்கு ஆயுள் முடியற அமைப்பு கிடையவே கிடையாதுன்னு அப்படியே அவர் பயந்துகிட்டே இருந்தாரு, எனக்கு நல்லா தெரியும். 61வது வயசு முடிஞ்சு எப்ப 62வது பிறந்த நாள் வந்ததோ அப்பதான் நிம்மதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட முழுசா சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சார். ஏன்னா மென்டலி அஃபெக்ட் ஆயிடும் அது. 61 வயசுல நம்ம இறந்து போடுவோம் அப்படின்றது. அந்த மாதிரிலாம் அமைப்புகள் ஆயுர்தாய கணக்குகள் இருக்கின்றன. உண்மையில் அந்த ஆயுர்தாய கணக்குகளை வைத்து இளைஞராக இருக்கும் போதே ஒருவருடைய ஆயுளை கணிக்க முடியும். நான் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்புகள்ல ஆயுள் எத்தனை வயசு அப்படிங்கறது ஆயுளுக்காக தானே. இப்ப 1927 பிறந்த ஒரு வயதானவருடைய ஜாதகத்தை கூட போட்டோம் நம்ம. ஆக ஆயுளை கணிக்க முடியும். ஆயுர்தாய கணக்குகள் இருக்குன்னா இப்படி சொல்ல முடியாது. நான் இதுக்கு கிளாஸ் நடத்தும் போது நான் நிச்சயமா ஆயுர்தாய கணக்குகளை சொல்றேன். ஆயுர்தாய கணிதங்களை எப்படி நான் சொல்றது? அந்த கணக்குகளே கேக்குறீங்க. நேற்று சும்மா லைட்டா தான் சொன்னேன், தசாபக்தி வருடங்கள் இன்ட்டு தசை வருடம் இன்ட்டு புக்தி வருடம் டிவைடட் பை 40. இதை கூட நீங்க எத்தனை பேர் மனசுல தேக்குவீங்க? அதுவும் சந்திரதசை சுக்கரதசைனா தான் இந்த நாட்கணக்குகள் அந்தரத்துல வரும். நாளிகை கணக்குகள் வரும்போது மத்த செவ்வாதசை சூரியதசை சனிதசையில எல்லாம் வரும்போது நாளிகை கணக்குகள்ல அந்தரங்கள் வரும். அதை நீங்க கணிக்க முடியாது. சில விஷயங்களை கிளாஸஸா ஒரு போர்டு வச்சு எளிமையா அப்படித்தான் சொல்லி கொடுக்க முடியும். அதுல இந்த ஆயுர்தாய கணக்குகளை ஒண்ணு, சில விதிகள் இருக்கின்றன. சர லக்னத்தில் பிறந்தவனுக்கு எப்படிப்பட்ட ஆயுள் ஸ்திர, ஆனா அதெல்லாம் பொதுவான அமைப்பு. நான் சொல்லுவதை போல லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், அட்டமாதிபதி சுபத்துவம், ஆயுள் காரகன் சுபத்துவம், இந்த நாளுக்கும் இருந்தாலே 30-30 மார்க் போட்டுட்டு 120 மார்க் போட்டு அவனை 120 வருஷம் அவனை இருப்பான்னு முடிவு பண்ணலாம். இந்த நான்கும் யாருக்கும் இருக்காது. அப்ப அட்டமாதிபதி சுபத்துவம் குறையும் போது 15-20 மார்க் குறைக்கணும். ஆயுள் காரகன் சுபத்துவம் குறையும் போது 15-20 மார்க் குறைச்சு, லக்னாதிபதி குறையும் போது, எவர் ஒருவர் சுபத்துவத்தில் இறங்குகிறாரோ அந்த நிலைமையில வந்தா அவனுடைய வயது 70-80 கணக்கு பண்ணிட்டு அவனுடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு அப்புறம் போய் என்ன வந்து இப்போ எந்த நேரத்துல அவர் இறப்பாருன்றதுக்கு நான் கண்ணு எங்க போகும்? 2-7-8 பாதகாதிபதி, 2-7 மாரகாதிபதி, 8 அட்டமாதிபதி,
சரலக்னமா இருந்தா மூணு 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 எட்டு, அது அந்த சரலக்ன விதிகள் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. சரத்திற்கு யார் பாதகம், ஸ்திரத்திற்கு யார் பாதகம், உபயத்திற்கு யார் பாதகம், அந்த ஒரு விதியும் போட்டிருக்கிறோம். பாருங்க சும்மா ஒரே வீடியோல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மாரக பாதக கேந்திராதிபதி இது நார்னு போட்டிருக்கேன். அந்த விதிகளின் படியும் அட்டமாதிபதியின் இதையும் படியும் லக்னாதிபதி பெரும்பாலும் லக்னாதிபதி கொல்லான், நம்ம நம்மளே எடுத்து கத்தி எடுத்து குத்திக்க மாட்டோம். அதே நேரத்தில் லக்னாதிபதி அட்டமாதிபதியாக வந்தால் கொல்லுவார், லக்னாதிபதியை இரண்டாம் அதிபதியாக வந்தால் கொல்லுவார். இந்த விதிகளை எங்கே பொருத்தி பார்த்து தசாபுக்தி அடிப்படையில் நீங்க கால்குலேஷன் போடும்போது ஒருவருடைய நிச்சயமாக தசா எந்த தசா புக்தியில் அவர் இறப்பார்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்தரங்களுக்கு உள்ள போய் இதே விதியை பயன்படுத்தி மாரக அஷ்டம பாதகாதிபதியுடைய அந்தரம் எங்க, நான் அந்த ஒரு 84 வயசு பெரியவருக்கு சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து குரு அந்தரத்துல சாவேன், 84 வயசு குரு அந்தரத்துல சாவேன் சரியான்னு கேட்டிருந்தார். நான் சொன்னேன் அதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி ராகு அந்தரத்திலே நீங்க இறந்து போயிடுவீங்க, 84 வயதுல நீங்கள் குரு அந்தரத்துல கணி சிம்ம லக்னம் அட்டமாதிபதி குருவின் அந்தரத்துல நான் இறந்து போவேன் கரெக்டான ஒரு 84 வயசு பெரியவர் என்ன கேட்டிருந்தார். அப்ப அந்த அட்டமாதிபதி குருவின் அந்தரத்துக்கு அப்ப வந்து அவருக்கு வந்து லக்னத்தில் குரு, 7 குரு கேது, லக்னத்தில் குரு கேது சிம்ம லக்னம், 7 ராகு. அவர் கேட்டிருந்த கேள்வி, வயசு 84 ஆயிடுச்சு, நீ வந்து பெரிய இதா இருக்கிற, நான் எப்ப எனக்கு மரணம் வரும், ரொம்ப இதா இருக்கிறேன், நான் வந்து இந்த தசாபுக்தியில குரு அந்தரத்துல செத்து போவேன் 84 வயசுல சரியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருந்தார். நான் அவருக்கு என்ன சொல்லியிருந்தேன், தன்னை எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரகத்தின் பலனை ராகு செய்வார் அப்படிங்கிற விதிப்படி குரு அந்தர வரைக்கும் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க, அதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியே ராகு அந்தரத்துல செத்து போவீங்க. ஏன்னா 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், அவர் அட்டமாதிபதியின் பலனை செய்வார் அப்படின்னு பதில் கொடுத்திருந்தேன். அது கூட நான் ஜோதிடம்னு தேவ ரகசியம் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன் பாருங்க. அவர் அதை அப்படியே டைரியில் எழுதி ஒட்டி வச்சு என் கணிப்புப்படி குரு அந்தரத்துல நான் சாவணும், குருஜி கணிப்புப்படி அதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி நான் சாவணும், குருஜியின் கணிப்புப்படி 4 மாதத்திற்கு முன்பு நான் இறந்து போனால் என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சென்னைக்கு நேரே சென்று குருஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா 15 பேர் 16 பேர் அப்படியே அந்த ஃபேமிலியில இருந்து வந்தாங்க. அதை அவர் அப்படியே டைரியில எழுதி வச்சு ஓட்டிட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு அவருடைய டைரியை தற்செயலா திருப்பி பார்க்கும்போது இந்த கேள்வி பதில் அவருடைய கடைசி ஆசை அப்படின்றதுனால அத்தனை பேரும் சென்னையில வந்து என்னுடைய அலுவலகத்துல அதை காட்டி என்னுடைய அவரும் ஜோசியர், அந்த 84 வயது பெரியவர் ஜோதிடர், என்னுடைய தாத்தாவுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும் அப்படின்னு சொல்லி அந்த டைரியை காட்டி என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி ஆயுள் கணிதங்கள் அந்த நேரத்திலையும் கணிக்க முடியும். இதே கணக்கு இதே தாத்தா வந்து 84 வயசா இருக்கிறதுனால தானே சொன்னீங்கன்னு கேக்குறீங்க, அவர் 30 வயதா இருக்கும் மாதிரி அவர் அந்த கணக்கு போட்டிருப்பார். நானும் என்னுடைய கணக்கு பத்தி ஒரு கணக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு, ஆயுர்தாய கணக்குகள் சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் நல்லவைகளை பற்றி மட்டுமே பாசிட்டிவ் மட்டுமே பேசும்போது இதை பத்தி நம்ம பேசுறது இல்லை அவ்வளவுதான். ஆனால் உட்கார்ந்த கணக்குன்னு எடுத்தோம்னா தட்ஸ் ஒன்லி த கால்குலேஷன்ஸ், வெறும் கணிதங்கள் தான். அந்த கணிதங்களை விருப்பு வெறுப்பின்றி எடுத்தால் எதிரிக்கும் ஒரே மாதிரியாக, நண்பனுக்கும் ஒரே மாதிரியாக, தனக்கும் ஒரே மாதிரியாக, தன்னுடைய குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியாக. அதனாலதான் நான் சொல்லுவேன், கணிக்கும் போது மனசை கழட்டி வச்சுட்டு கணிக்கணும், கணிக்கும் போது மட்டும் மனசை கழட்டி வச்சுட்டு கணிக்கணும். பாசமோ இதுவோ உள்ளே வந்து விட்டால் நிச்சயமாக அந்த மரண அமைப்புகள் நம்மளால இது பண்ண முடியாது. இந்த பேசிக் விதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுர்தாய விதிகளை விட, ஆயுர்தாய கணக்குகளை விட நான் சொல்லுகின்ற மாரக அஷ்டம பாதக ஸ்தானாதிபதிகளுடைய புக்திகள், அவர்கள் ஜாதகத்தில் இருக்கும் நிலை, சஷ்டாஷ்டக நிலை, உதாரணத்துக்கு ஜெயலலிதாவை சொல்லிடுவேன், கேந்திராதிபதி மாரகாதிபதி குரு அட்டமாதிபதி சஷ்டாஷ்டகம் இருந்த குரு தச சனி புக்தியில அந்த மாதிரி இருந்து போனாங்க இல்லையா, அந்த சஷ்டாஷ்டக நிலையை எப்போது உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ அப்போது குறிப்பிட்டு நல்ல ஒரு இதா அந்த அம்மாவே ஜெயலலிதா அம்மாவே என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, 60 வயதுகள்ல என்னுடைய குடும்பம் அத்தனை, என்னுடைய அம்மா 60 வயதுகள்ல இருந்தார், என்னுடைய அண்ணன் 60 வயதுகள்ல இருந்தார், நானே 60 வயதுல இறந்து போகணும், 8 வருஷம் ஜாஸ்தி கொடுத்துட்டாரு கடவுள், 8 வருஷம் ஜாஸ்தி, இதெல்லாம் கிஃப்ட் தான், நானும் வந்து 60 வயதுகளை தாண்ட மாட்டேன்னு அந்த மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு இது தெரியும், நானும் 60 வயதுகளை தாண்ட மாட்டேன், என்னுடைய அண்ணன் என்னுடைய குடும்பம் என்னுடைய எல்லாருமே வந்து 60 வயசுல செத்து போனாங்க. நான் இந்த இப்ப எனக்கு இந்த 2-3 வருஷம் எக்ஸ்டர்னா நான் இருக்கிறதே கடவுள் கொடுத்த வரந்தான், 60வது நம்பரை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்தம்மா 68 வயசுல இறந்து போனாங்க. ஆகவே ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு அந்தம்மாவுக்கும் ஷீ இஸ் ஆல்சோ ஏ குட் அஸ்ட்ராலஜர், அந்தம்மாவுக்கும் ஜோதிடம் தெரியும். ஆகவே இந்த அமைப்பு ஆயுர்தாய கணக்குகள் படி கண்டிப்பாக சொல்ல முடியும் சரியா.